வணக்கம். கிளாசிக் ஸ்பைசி கிச்சனில் இருந்து அருணா. வாங்க, எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? நீங்களாம் சேஃபாக இருப்பீங்கன்னு நினைக்கிறீங்க, நாங்களும் இங்கே சேஃபாக இருக்கிறோம். இன்றைக்கி நம்ம கிளாசிக் ஸ்பைசி கிச்சனில் சூப்பரான ஒரு மோர் குழம்பு ரெசிபி தான். எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோங்க. கமகமான வாசனையோட இந்த மோர் குழம்பு ரொம்ப சிம்பிளாக ஈஸியான இன்க்ரீடியன்ஸ் தாங்க. நிறைய பேருக்கு இந்த மோர் குழம்பு ரொம்ப ஈஸியாக வைப்பீங்க, சிலருக்கு வைக்க தெரியாமல் இருக்கலாம். அந்த பிகினர்ஸ்க்காக தான் இந்த வீடியோவை நான் போஸ்ட் பண்ணுறேன். வாங்க எப்படின்னு பார்த்துடலாம். ஒரு பவுலில் ஒரு டேபிள்ஸ்பூன் பச்சரிசி, ஒரு டேபிள்ஸ்பூன் துவரம்பருப்பு, ரெண்டுத்தையும் நல்லா ரெண்டு மூணு தடவை அலசிட்டு தண்ணி எடுத்து சேர்த்துக்கலாங்க. இதை ஒரு அரை மணி நேரம் போல் ஊற வச்சிடலாம். அதுக்குள்ளே நான் வெண்டைக்காயெல்லாம் நல்லா கட் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடலாம். வெண்டைக்காயை கட் பண்ணிட்டேன். ஒரு பேனில் ஒரு டேபிள்ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் எண்ணெயை சேர்த்துக்கோங்க. தேங்காய் எண்ணெய் தான் இதுக்கு நல்ல ஃப்ளேவர் கொடுக்கும். வெண்டைக்காயை ஒரு 1.5 இன்ச் அளவுக்கான கட் பண்ணியிருக்கிறேன். ஒரு 1/4 கிலோ வெண்டைக்காய் இது இருக்குது. இதை நல்லா வதக்கிக்கலாம். நல்ல கலர் சேஞ்ச் ஆகி வர வரைக்கும் வதக்கிக்கோங்க. மீடியம் ஃப்ளேம்லேயே வதக்கலாம். அப்போ தான் எல்லா வெண்டைக்காயும் ஒன்று போல் வதங்கி வரும். வெண்டைக்காய் நல்லா வதங்கிடுச்சு. இது ஒரு பக்கம் இருக்கட்டும். நம்ம ஊற வச்ச அரிசியையும் பருப்பையும் மிக்சர் ஜாரில் சேர்த்துக்கலாம். அது கூட ஒரு 6 பச்சை மிளகாய், 1/2 டேபிள்ஸ்பூன் சீரகம், 1/2 கப்பு தேங்காய் துருவலை சேர்த்து நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாங்க. நைஸாக அரைச்சிக்கலாம். ஒரு கடாயில் 2 டேபிள்ஸ்பூன் தேங்காய் எண்ணெயை சேர்த்துக்கலாம். அதில் கடுகு சீரகம் தாளிச்சிட்டு கூடவே கருவேப்பிலையும் சேர்த்துக்கலாம். கருவேப்பிலையெல்லாம் பொரிஞ்சதும் ஒரு 10 சின்ன வெங்காயத்தை 2 கட் பண்ணியிருக்கிறேன். அதையும் சேர்த்துக்கலாம். நல்லா வதங்கட்டும். இப்போ தான் நம்ம சேனல் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கூடவே வர பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இதில் 1 டீஸ்பூன் மஞ்சள் தூளும் இந்த மோர் குழம்புக்கு தேவையான உப்பையும் சேர்த்துக்கலாம். அடுப்பை நல்லா குறைச்சி விட்டுறலாங்க. இப்போ வந்து நம்ம அரைச்சி வச்ச பேஸ்ட்டையும் இதில் சேர்த்துக்கலாம். கூடவே ஒரு 250 ml அளவுக்கு தண்ணியை மட்டும் சேர்த்துக்கலாம். ரொம்ப வேண்டாம். நம்ம மோர் சேர்த்துறப்ப எவ்வளோ திக்னஸ் இருக்குதுன்னு பார்த்துட்டு அப்புறம் கூடுதலாக கூட நம்ம சேர்த்துக்கலாங்க. இது அடி பிடிச்சிடாமல் இருக்கிறதுக்காக கலரி விட்டுக்கிட்டே இருக்கணும். குழம்பு நல்லா கொதி வர ஆரம்பிச்சிடுச்சு. இப்படியே 10 நிமிஷம் கொதிச்சுட்டு இருக்கட்டும். கைவிடாமல் கலரிக்கிட்டே இருங்க. கை விட்டுட்டா அடி பிடிச்சிடும். அரை லிட்டர் 500 ml தயிரை ஒரு மிக்சர் ஜாரில் சேர்த்து அடிச்சுக்கலாங்க. இல்லைன்னா நீங்கள் ஒரு விஸ்கு வச்சு கலந்து விட்டாலும் சரி, அடிச்சு விட்டுட்டாலும் மோராக பண்ணிடலாம். அதை கொதிச்சிட்டு இருக்கிற கலவையில் சேர்த்துக்கலாங்க. நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போ தேவையான அளவுக்கு தண்ணியை சேர்த்துக்கலாம். நமக்கு தேவையான கன்சிஸ்டன்சி வர அளவுக்கு தண்ணியை சேர்த்துக்கலாம். இந்த ஸ்டேஜில் நம்ம வதக்கி வச்சுருக்கிற வெண்டைக்காயை சேர்த்துக்கலாங்க. மோர் குழம்பு ரொம்ப கொதிக்க விடக்கூடாதுங்க. இந்த ஸ்டேஜில் உப்பு காரெல்லாம் சரி பார்த்துக்கலாம். எனக்கு சரியாக இருக்குது. மோர் குழம்பை கொதிக்க விடக்கூடாது. அதனால் லைட்டாக மேலே நுர வர்ற மாதிரி இருக்கிறப்பயே கொத்தமல்லி இலைகளை தூவி விட்டுட்டு அதுக்கு மேலே 1 டேபிள்ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கலாம். அந்த கடைசியாக சேர்த்துற தேங்காய் எண்ணெய் தான் நல்ல ஒரு ஃப்ளேவர் இருக்கும். அடுப்பு அணைச்சோம்னா சூப்பரான மோர் குழம்பு ரெடி ஆயிடுச்சுங்க. என்ன கமகமான வாசனையோடு இருக்கிற இந்த மோர் குழம்பு எப்படி செய்கிறதுன்னு பார்த்துட்டிங்கல்ல. நான் வீடியோ சொன்ன இந்த சின்ன சின்ன டிப்ஸ்களை மட்டும் ஃபாலோ பண்ணிங்கன்னா நீங்களும் இதே மாதிரியான ஒரு சூப்பரான மோர் குழம்பு நீங்களும் உங்கள் வீட்டில் செய்வீங்க. உங்கள் வீட்டில் நீங்களும் இதே மாதிரி மோர் குழம்பு செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குது எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே வர பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் எப்போல்லாம் வீடியோஸ் போடுறேனோ அப்போல்லாம் உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷன்ஸ் வரும். வாழ்க வளமுடன். நன்றி. வணக்கம்.